வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். இஸ்ரேல் அமாஸ் போர் 100 நாட்களை கடந்து நீண்டு வருகிறது. தெற்கு காசாவை முற்றுகையிட்டு தரை மற்றும் வான்வழியாக சரமாரியாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதன்படி மருத்துவமனைகள், சுரங்கப்பாதைகள் மற்றும் வீடுகள் என எங்கெல்லாம் அமாஸ் பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்கிறார்களோ அங்கெல்லாம் குறிவைத்து இஸ்ரேல் காசாவின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் இஸ்ரேல் மீது போர் நிறுத்தத்திற்கான சர்வதேச அழுத்தம் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் தெற்கு காசாவின் ரபா நகரில் உள்ள ஜபாலியா அகதிகள் முகாமில் நேற்று முன்தினம் இரவில் இஸ்ரேல் போர் விமானங்கள் குண்டுமழை பொழிந்தன. இதில் பல குடியிருப்பு கட்டிடங்கள் தரைமட்டமாகின. இதில் இடிபாடுகளில் சிக்கி பெண்கள், சிறுவர்கள் உள்பட 28 பேர் பலியாகினர். மேலும் பலர் படுகாயம் அடைந்தனர். இதனிடையே கான் யூனிஸ் நகரில் உள்ள குழந்தைகள் மருத்துவமனை மீது இஸ்ரேல் ராணுவம் நேற்று முன்தினம் அடுத்தடுத்து வான் தாக்குதல் நடத்தியது. இதில் பலர் கொல்லப்பட்டதாகவும் ஏராளமானோர் படுகாயம் அடைந்ததாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனைகள் மற்றும் குடியிருப்புகளில் தாக்குதல் நடத்தப்படுவது பற்றி இஸ்ரேலுக்கு சர்வதேச நாடுகள் அழுத்தம் கொடுக்கும்போது மருத்துவமனைகளையும் குடியிருப்புகளையும் பயன்படுத்திதான் அமாஸ் குழுவினர் பதுங்கி தாக்குதல் நடத்துகின்றனர் என இஸ்ரேல் ஆதாரங்களை கொடுத்துள்ளது.